அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது தலைமைக்கு வரணும்னு தான் கூட்டி மாட்டாங்க நடந்துட்டு இருக்கு மாட்டாங்க குட்டிக்கரணம் போட்டாலும் ஊசிய நாட்டு தலைகளை நின்னாலும் அதுல அடிச்சு சொல்றேன்

தான் எடுத்து இருக்காங்க எந்த தொண்டரை கேட்டு எந்த முடிவு எடுத்தாங்க கல்லறக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபர்கள் சொன்னாங்க ஆண்ட மோண்ட பரம்பரைகள்லாம் என்ன பண்ணீங்க அந்த கட்சி அந்த அம்மா சொன்னா கரெக்டுன்னு தானே சொல்லிட்டு போனீங்க அப்போ அவங்க நடக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்கும் யுபிஎஸ் ஓபிஎஸ் கூட பண்ணுறேன் டேட்டா தப்பா பிரைமரியுடன் சொல்லாம நான் பேசுகிறேனா நான் ஆதாரம் சொல்லாமல் நான் பேசுகிறேன்னா என்ன என்ன கார்வர் பண்ணுங்க மாதேஷ் இல்லை நான் அப்படி கார்னர் பண்ணல சார் இல்ல சசிகலாவுடைய மூவை பாருங்க சார் எந்த இடத்துலையும் அவங்க நீங்கள் அமமுகவோடு சேர்த்து வச்சி தினகரோடு சேர்த்து வச்சு கூட பேசினீங்க இந்த இடத்துல அமமுகவும் வரல தினகரனும் வரல இன்றைய பயணத்தில் எந்த இடத்துல எந்த கிச்சிங்க வைத்தியநாதர் எந்த கிச்சீங்க சும்மா என்னங்க தெரியாத மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாக இருந்துட்டு இவ்வளோக்குள்ள நீங்கள் கின ரெண்டா கேள்வி கேட்குறீங்க

காலையிலேருந்து அதுவே ஒரு பெரிய செய்தியாக வந்தது நான் முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் இருந்தபோது ரெண்டு தான் பொறுப்பு எடப்பாடி மட்டும் சிலர் பொறுப்பு சொல்கிறாங்க அது தப்பு அவங்க கூர்ந்து பார்க்கணும் ரெண்டு வரும் எடப்பாடி தலைமை பொறுப்பிலும் இவர் துணை முதல்வராக இருந்தபோது சசிகலா அம்மையார் தன்னுடைய முப்பது ஆண்டு உயிர் தோழி இவங்க மகாமா குளத்தில் ஆறு செம்பு தண்ணி விட்டால் அவங்க ஆறு செம்பு தண்ணி விட ஈக்குவல் அந்தஸ்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த சசிகலாவு சசிகலாவால் எந்த சூழ்நிலையிலும் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாத சசிகலாவால் சசிகலா ஜெயலலிதா இறந்து விட்டார் என்று உள்ளபடியே வேதனையடைந்த சசிகலாவை ஜெயலலிதா நினைவிடத்துக்குள்ளே அனுமதிக்க முடியாத அளவுக்கு அவங்க பனி ம குடிமராமத்து பனிமராமத்து அது இதெல்லாம் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள விரோதம் ஆனால் இன்னைக்கு இபிஎஸ் பண்ணார் ஓபிஎஸ் பண்ணல ஓபிஎஸ் அந்த அரசில் தான் இருக்கிறாரு அதை அவர் தட்டி கேட்கலன்னு சொல்லும் போதே சைலன்ஸ் இஸ் தான் அர்த்தம் நீங்கள் சைலன்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லை அவர் உள்ளுக்குள்ளேயே இருந்தாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன பயில் சொல்ல முடியும் பல நேரங்களில் அவர் அந்த மாதிரி வருத்தப்பட்ட தகவல்கள் நிறைய விஷயங்களை நேரடியாக சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பல அரசியல் சூழ்நிலையில் பல அரசியல் கருத்துக்களை தினமும் சொல்லிட்டு தான் இருக்கார் அவர் சசிகலா தனக்கு ஆதரவாக வருவாங்க அவங்க அவங்கள ஏனியாக வச்சு மீண்டும் தன்னோட உயரத்தை அடையலான்னு அவர் கணக்கு போடலாம் ஓபிஎஸ் வந்து ஏமாளி எல்லாம் நான் அன்றைக்கே சொன்னேன் எங்கள் பகுதியை சேர்ந்தவர் எங்கள் மண்ணை எங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் நான் சொன்னேன் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் எங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து முதல்வராக இருக்கணுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணாதவரை உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படி சொன்னேன் கோட்டை விட்டுட்டார் அனுபவம் படிப்புனேன் இப்போ படிப்புனே படிச்சுக்கிட்டாரு இப்போ வந்து ரெட்டு தலைமையில் இருக்கிறார் சசிகலாவை ஏனியாக பயன்படுத்திக்கலான்னு அவர் நினைப்பார் முன்ன மாதிரி அவர் ஏமாளி அல்ல என்னோட கருத்தை கேட்காமல் போனனால சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை இழந்தோன்னு அவருக்கு மனச்சாட்சியை சொல்லும் நான் உள்ளபடியே அவர் இருக்கட்டு சில அரசியல் பின்னணி காரணங்களுக்காகவும் சில சென்டிமெண்ட்டுக்காகவும் அவரை நான் சொன்னேன் நியாயமும் அது வாய்ப்பும் அவருக்கு இருந்தது அதை அவர் கோட்டை விட்டுட்டாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் தெளிவாக சொன்னேன் அவருக்கு சன்னுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கோட்டை விட்டுட்டாங்க மீண்டும் அந்த இடத்த பிடிக்கணும்னா அதுக்கு சசிகலா ஏனியா வந்தார்னா சசிகலா ஏனியா பயன்படுத்திக்கலான்னு அவர் நினைப்பார் அதற்காக தேவையில்லாமல் கூட சண்டை போட்டு ரெட்டால ரெண்டாக போய் அவரும் இல்லாமல் இவருக்கும் இல்லாமல் கொட்டி கவுக்கிற வேலையை என்ன செய்ய மாட்டார் அவர் பாடம் படிச்சுக்கிட்டார் இப்போ என்னன்னா ஐயா மு க ஸ்டாலின் அரசில் சசிகலா ஜெயலலிதாவுக்கு பண்ணோம் என்ன எந்த சசிகலா ஸ்டாலினை பேசிட்டாரு பார்த்துட்டாரு சிரிச்சிட்டாருன்னு சொன்ன செல்வம் ஐயோ பாவம் பண்ணிட்டாரு ஐயோ அநீதி பண்ணிட்டாரு காலம் எப்படி உருவாகிட்டு பாருங்கள் எடப்பாடி அரசாங்கத்தில் அவங்க உயிர் தோழி அதுக்கெல்லாம் வரல துரோகம் பண்ணல உண்மையிலே அவங்க ஒரு தொலைக்காட்சியில் என்ன ஆர்மன் கமிஷனை பற்றி பேசணும்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்க சொன்னது வந்து நான் சசிகலாவுக்கு எதிராக நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறேன் ஓப்பனாக பண்ணியிருக்கிறேன் டிக்ளேர் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன் சசிகலா புஷ்பா அந்த கோர்ட்டுனாலும் சரி அந்த மெம்பர்ஷிப்பை வந்து சிபிஐட்ட சசிகலா புஷ்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலும் சரி ஹோம் மினிஸ்டரி ராஜ்நாத் சிங்கை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலும் சரி எலெக்ஷன் கமிஷனுக்கு சசிகலா மெம்பர்ஷிப்பை வெரிஃபை பண்ணுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்குனாலும் சரி எல்லாமே எங்கள் பின்னணியில் எங்கள் டீம் நாங்கள் பண்ணது தான் அதே வேளையில் வந்து சசிகலா அதில் அந்த கோர்ட் சம்மந்தமா பொதுச்செயலாராக தேர்ந்தெடுக்காம தற்காலிக ஒன்னு இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள பெரிய பின்னடைவுக்கு சசிகலா புஷ்பாவோட அந்த இதுதான் காரணம் நூத்துக்கு நூறு அண்ணாதிமுக ராய் சபா எம்பி சசிகலா புஷ்பாவோட ஃபைட்டு தான் காரணம் அந்த அப்படியேப்பட்ட சசிகலா புஷ்பாவே அதிமுகவுல இல்லை அது அது ரேன்னு ரெண்டாவது விஷயம்னா நான் சொல் சொல்ற விஷயத்துக்கு நீங்க வாங்க நீங்க இந்த கொஸ்டின் கேட்கறதுல என்ன இருக்குது என்ன அவ இருக்காங்க இல்லங்கிறது இப்போ என்ன சொல்லும் சொல்லுமில்ல நீங்க சசிகலா புஷ்பாவோட வரலாறு இதெல்லாம் பண்ணாங்க நீங்க டீம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது சசிகலா புஷ்பாவே திமுகவுல இல்லைன்னு நான் சொல்லணும் இதலோட இருங்க தம்பி அந் அந்த இதை பண்ண நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த சூழ்நிலையில் எல்லாம் சசிகலாவுக்கு பண்ணாலும் ஜெயலலிதா மரணத்துக்கு சசிகலாவுக்கு சம்மந்தம் கிடையாது அதில் துளியும் சம்மந்தம் கிடையாது உண்மையிலே வேதனைப்பட்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த டிபேட்டுக்கு நான் வரலன்னு ஒரு பெரிய நெறியாளர் பிரபல நெறியாளர்கிட்ட நான் மறுத்திருக்கிறேன் ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு ஈக்குவல் ஃப்ரெண்டு ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாதவங்க ஜெயலலிதாவோட மரணத்தில் கவலைப்பட்டவங்க பட் இதெல்லாம் வந்து அவங்க அதிமுகவில் இன்னைக்கு சேர்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத தான் அவங்க வந்து ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்த்து சிரிச்சிட்டாருன்னு சொன்னேன் அதே ஸ்டாலினுக்கு ஆட்சியில் தான் அவங்களால வந்து ஜெயிலா நினைவிடத்துக்கு போக முடிய தவிர அதிமுக ஆட்சியில் போக முடியா முடியலைங்கிறதான் நான் சொல்ல வர்றேன் இன்றைக்கி அவங்க அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த மூ நாளைக்கு எம்ஜிஆருடைய இல்லத்துக்கு செல்ல இருக்காங்க எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டுக்கு எல்லா இடங்களையும் அவங்க செல்ல இருக்கிறது அதிமுக கூட்டி தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க அவர்களை வரவேற்பவர்களும் அதிமுக கூடி தான் வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நான் நல்லது தானே ரெட்டலைக்கு தானே அந்த ஓட்டு வரும் இபிஎஸ் ஓபிஎஸ் தானே ரெட்டலையில டிக்கெட் கொடுப்பாங்க சரி நான் உள்ளாட்சி தேர்தலில் இபிஎஸ் ஓபிஎஸ் தானே ரெட்டலில் டிக்கெட் கொடுப்பான்னு தமிழுக்கு ஒரு நல்லுலத்துக்கு சொன்னேன் அப்போ எல்லாம் சிரிச்சிங்க கடைசியில் அவங்க தானங்க கொடுத்தாங்க இப்பவும் சொல்கிறேன் நகர்ப்புற உள்ளாட்சியில் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் ரெட்டலில் டிக்கெட் கொடுப்பாங்க சரி அப்போ நீங்கள் அண்ணா படத்தை போட்டு இங்கே தான் தலைமைக்கு வரணும்னு தான் குடிபிடிக்கிறாங்க எல்லாரும் நீங்கள் இவங்க வந்தால் தான் நல்லா பிரயோஜனம் இல்லை அதில் கொடி பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் அங்க கொடி பிடிச்சி நின்று உங்க பேசினதெல்லாம் நீங்க வீடியோ கால் நான் என்ன போட்டு அது நிறைய இருக்கு சார் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க நிறைய வளம் போனா என்ன இடம் போனா எங்களுக்கு ஒண்ணும் அண்ணா திமுக பேச்சாளர் கொடுத்துட்டாப்புல மீண்டும் ரெட்டலைக்கு உள்ள டிக்கெட்டை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் நகர்ப்புற உள்ளாட்சியில் கொடுப்பாங்க என் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அவங்க தான் கொடுக்க போறாங்க அப்படி இருக்கும் போது இவங்க பண்றது மண் இன்டெரக்டா இபிஎஸ் ஆபீஸுக்கும் ரெட்டலைக்கும் லாபம் தானே சரி என்னுடைய வாழ்நாளில் முக்கால்வாசி அம்மையார் ஜெயலலிதாவோடவே நான் வாழ்ந்தேன் அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க அந்த சிம்பத்தி அதிமுக தொண்டர்கள் மனநிலையில் போய் சேரும் இல்லை கண்டிப்பாக ரீச் ஆகும் இல்லை ஆயிட்டு போட்டு அதனால என்ன விளைவு வந்துருது அவங்க அதிமுகவின் ஒரு பகுதியை தன்வசம் படுத்துகிறார் அதிமுகவிற்குள் தன்னை இணைத்து கொள்ள ஒரு கூட்டத்தை ஆர்கனைசிங்க உருவாக்குறாங்க ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியா மாறிட்டு இருக்காங்க சசிகலா அப்படின்னு ஏத்துக்க முடியல உங்களால சேர்க்க மாட்டாங்க தொண்டர்கள் சேர போறாங்க ஒரு கூட்டம் ஒரு பெரும் கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பலமான ஒரு நபராக சசிகலா மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத உங்களால் உணர்வே முடியாது நான் பலமான நபர் இல்லைன்னு சொன்னா பலமான நிலப்பட்டு தான் நானும் சொன்னேன் சேர்க்க மாட்டாங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க நாங்க சொன்னதாங்க நடந்துட்டு இருக்கு சேர்க்க மாட்டாங்க நீங்க தலைகளை நின்னாலும் குட்டிகரணம் போட்டாலும் ஊசிய நாட்டி தலைகளை நின்னாலும் சேக்க மாட்டாங்க அதில் அடிச்சு சொல்றேன் சேர்க்க மாட்டாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுக ஓனர்ஷிப்பு அவங்க கட்சி அவங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்தது வந்து எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு எடுத்ததோட அதிகம் ஓட்டு மும்மனை போட்டினா எம்ஜிஆர் சீப் மினிஸ்டர் ஆக முடியாத ஓட்ட தான் எம்ஜிஆர் எடுத்தார் வெற்றி பெற்றாரு ஆட்சி அமைச்சாரு அந்த ஓட்டு குறவு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தோற்றும் போது ஆறுல அவங்களே தோத்து போனாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா தோக்கும்போது எடுத்ததோட பெருமைக்குரிய ஓட்டு நல்லா தான் இருக்காங்க அவங்க வந்து அந்த கட்சியில் நல்லா தான் இருக்கிறாங்க மோசமாக போனாலும் ஜாக்க மாட்டாங்க அதைத்தான் நான் சொன்னேன் குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ எழுச்சியோ என்ன போனாலும் அவங்க ஓனர்ஷிப் கையில் கிடச்சிட்டு விட மாட்டாங்கிறதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இதை வந்து எல்லா நெறியாளர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் நான் பேசினதை என்னோட சகோதரர்கள் தெளிவாக பார்த்தா ரெட்டையில் ரெட்டை தலைமை இன்டர்லாக்டு யுனைட் தேமேவின் டிவைடட் தேவில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் இன்னைக்கு தம்பி மாதேஷ் முன்னிலையில் இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஏன் அச்சப்படணும் ஒரு பயம் இருக்குது எதுக்கு அதிமுகவினருக்கு பயம் இன்னைக்கு சிபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு ஏன் பயம் சசிகலா மேலே பயமுங்கிறது வந்து நான் என்ன வகையில் பார்க்குறேன்னா அண்ணன் பைக்கோ மாதிரி திமுக திமுகவை ஏற்று ஆறு பர்சன்ட் ஓட் எடுத்துட்டாரு எஸ்டிஎஸ்ஸு ரிவோல்ட் பண்ணும்போது எம்ஜிஆர் உடல்நிலையே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார் ஸ்ரீரங்கத்தில் எஸ்டிஎஸ் ஆதரவாளர் முருகன் அவரை எஸ்டிஎஸை ஜாதி ரீதியாக சொல்ல முடியாது ஐயா நகர செயலாளர் முருகன் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆயிரம் பேர் கூட அண்ணாச்சலைக்கு போட்டார் அதே மாதிரி அண்ணா பிறந்த நாளுக்கு செப்டம்பர் பதினஞ்சு திருச்சி சவுந்தரராஜன் எம்ஜிஆருக்கு அமைச்சர் நூறு பேர் கூட இல்லை அன்னைக்கு எஸ்டிஎஸ்க்கு அப்படி ஒரு கூட்டம் இருந்தது எஸ்டிஎஸை கண்டு எம்ஜிஆர் மறண்டாரு ஸோ எஸ்டிஎஸ்க்கு ஒரு பலம் இருந்தது மறண்டாரு தனிக்கட்சி தொடங்கி ரெண்டு பர்சன்ட் எடுத்தாங்க சசிகலா அம்மையாருக்கும் பலம் இருக்குது அவங்க எஸ்டிஎஸ் மாதிரி தனியாக லீட் பண்ணாங்கன்னா எத்தனை பர்சன்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது நான் அது தான் சொல்கிறேன் இன்னைக்கு சீரோ பர்சன்டில் இருக்கிறாங்க சசிகலா அம்மையார் பட் அவங்களுக்கு பலம் இருக்குது நாட் ப்ரூவ்டு அன்டெஸ்டடு டெஸ்ட் பண்ணால் ஓட்டு வரும் அந்த ஓட்டை தான் அவங்களுக்கு அரசியலில் மரியாதையே தவிர அல்லது அடுத்த நகர்ப்புற உள்ளாட்சிலேயும் இப்படி போய்ட்டு பாராளுமன்றத்திலையும் இப்படி போய்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலையும் இப்படி போய்ட்டு இருப்பாங்க இப்படியே ஜவ்வா எழுத்துட்டு இருக்குமே தவிர இவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க இவங்க சேர்க்க மாட்டாங்க அதிமுகவில் யாரையும் நீக்கணும் சேர்க்கணும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் நினைச்சா தான் முடியும் ஒரு பொருட்டே இல்லைன்னு திரு ஜெயக்குமார் பேசுகிறாரு சசிகலாவுக்கு ஏன் அப்போ வந்து அச்சப்படணும் அதிமுக அலுவலகத்துக்கு வெளியே போட்டு ஏன் பாதுகாப்பு உட்காரணும் அந்த அம்மா உள்ளே வந்துருவாங்கன்ற பயம் இருக்குது தானே நிச்சயமாக சசிகலா ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ எஸ்டிஎஸ் மாதிரியோ வைகோ மாதிரியோ அவங்க களத்தில் நின்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத போட்டு அந்த அம்மையாருக்கு வரும்னு நான் கருதுறேன் அதை அது இல்லாத வள வளவை இல்லை அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க அவங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க வேண்டியதாங்க ரிட்டலியில் வந்து நான் சொல்றது மாதிரி அதிமுகவே இல்லைன்னு சொல்கிறீங்களா சார் சசிகலா ஒரு பொருட்டே இல்லைன்றாங்களா அந்த அம்மா வருட்டுமே அவங்க வந்ததுக்கப்புறம் அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அதை ஏன் தடுக்கிறதுக்கு நீங்கள் அரணா உட்காடுறீங்க நூறு பேர் சேர் போட்டுன்னு நிச்சயமா சசிகலா ஒரு பெரிய பர்சனாலிட்டிங்கிறது தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் பயம் உண்டு சசிகலா உள்ள வந்துருவாங்க அதிமுக உள்ள மெர்ஜாகிறதுக்கும் அதிமுக தலைமை கழகத்துக்குள்ள வர்றதுக்கும் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கும் சசிகலா எல்லா தார்மீக உரிமையும் ஒரு ஒரு அடையாளத்தில் காட்டிட்டே இருக்காங்க அதற்கு பயப்படுறாங்க ஓபிஎஸ் ஒரு மக்கள் தலைவராட்டு திரண்டு வந்த ஒரு யோக்கியர் நேர்மையானவர் திராவிட இயக்கத்தில் பரம்பரை கிராம அதிகாரியாரலாம் ஒழிச்சு பெரிய சமூக புரட்சி செய்த ஐயா சேந்தங்காடு துறை மாணிக்கத்தை கண்டு மக்கள் எம்ஜிஆர் ஃபவுண்டர் லீடரே பயந்தார் இவரோட கூடன கூட்டத்தை கண்டு தான் அவருக்கு உடல்நிலையே தான் நான் ஒரு வரலாறு அதே மாதிரி ஒரு சாதாரண ஜெயலா சாதாரண சசி சசிகலா புஷ்பா ஜெயலலிதாவால் ராய்சபா ஆக்கப்பட்டவர் ஜெயலலா போன இடத்துக்கெல்லாம் அம்மா வாழ்கண்டி கத்தின ஒருத்தர் நெருப்புடா நெருங்குடான்னு சொன்னதும் சசிகலா புஷ்பா சொன்னதும் ஜெயலலிதாவே அப்செட் ஆகி பின்னணி யார் என்னென்னு தெரிஞ்சு அவங்களே வந்து மன மனதளவில் தளர்ந்துட்டாங்கிறதும் வரலாறு அப்படி இருக்கும்போது முப்பது வருஷம் ஜெயலலிதாவுக்கு தோழியாக இருந்து ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாமல் பல எலெக்ஷனில் நடத்தின இவங்களோட சுப்பீரியர் பொசிஷனில் இருந்த இவங்க சசிகலா காலில் விழுந்த லெவலில் இருந்த சசிகலாவை கண்டு ஏன் பயப்பட மாட்டாங்க அதுல இயல்பு தானே சரி சசிகலாவை நான் குறைச்சி மதிப்பிடலாங்க சேர்க்க மாட்டாங்கிறது நான் சொல்கிறேன் அது நடந்துட்டு இருக்கு இல்ல சார் அதை வந்து அந்த பொதுக்குழுவோ செயற்குழுவோ எல்லாம் இருக்கு அதிமுக தொண்டர்கள்னு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்களாம் முடிவு பண்ண போகிறாங்க அவங்களுடைய அவங்க எல்லாம் முடிவு பண்ண முடியாது இபிஎஸ் ஓபிஎஸ் தலைவர் தான் முடிவு பண்ணணும் திமுக எல்லாம் முடிவு பண்ண முடியாது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணனும் தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க சும்மா சொல்றது எலும்பு மண்டை ஓடு கபாலம் சாகவ பட்சிகள் நியூரம் பெரும் பற்றையல்னு ஆயிரம் டைலாக் பேசுவாங்க முடிவெடுக்கிறது தலைவர்கள் தான் தலைவர்கள் நன்மைக்கு தான் முடிவெடுப்பாங்க தலைவர்களை முடிவை கட்சி ஏற்றுக்கூடும் இங்கேயும் வந்து முடிவு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க எந்த தொண்டனை கேட்டு எந்த முடிவு எடுத்தாங்க எத்தனை நாளைக்கு இந்த வரலாறு ஓடும் தலைவர்கள் வந்து இப்படியெல்லாம் ஓடிட்டே இருந்தா தொண்டர்கள் பேச்சை கேட்காம ஒரு கூட்டத்தை அந்த கட்சி அந்த கட்சி மட்டுமா இருக்கணும் அந்த கட்சி தான் எங்களுக்கு உயிர் மூச்சுன்னு இருக்கக்கூடிய தொண்டர்களை எதிர்த்து எத்தனை நாளைக்கு அரசியல் செய்து விட முடியும் அவங்க ரெண்டும் அவங்க ரெண்டும் ஒன்றா இருக்கிறத வரை அவங்க தான் டலைக்கு ஆதார சீசனாக இருப்பாங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ அவங்க தான் சொல்கிறேன் அவங்க ஒன்று வீழலை எழுபத்தி ஏழு எம்ஜிஆரோட அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க தொண்ணூத்தாறு ஜெயில்தாவோட அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயில்தாவோட அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க ஊரக உள்ளாட்சியில் தமிழக அரசு ஒவ்வொரு டிஸ்டிக் வாரியாக அந்த தமிழக உள்ளாட்சித்துறை சொன்னோம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க எங்கே மோசம் போயிருக்காங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் நல்ல ஓட்டு தானே இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்க ஓட்டு தந்தை பெரியார் மண் நான் ஒத்துக்கிறேன் தந்தை பெரியார் மீது நன்றி உணர்வோட நான் பெரியாரை பாராட்டக்கூடியவன் நீங்கள் பெரியாறு ஈரோட்டு கண்ணாடினு சொல்லும்போது ஜெ பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு திராவிட இயக்கத்தையே தூக்கி அடித்த ஜெயலலிதாவை ஒரு ஒரு பார்வையிலையும் நம்ம தமிழர் நம்ம பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வேளாளர் சமூகத்தையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மரவர் சமூகத்தையும் சேர்ந்த ஐயா பன்னீர் சொல்வத்தை ஒரு பார்வையிலும் பார்த்து இவங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்ததை ஒன்றும் ஜெயலலிதா இதோட குறவான ஓட்டு எடுத்ததும் ஜெயலலிதா தோற்று போனதையும் பற்றி நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும்னா இது என்ன பெரியார் மண்ணு என்ன பெரியார் இது வந்து அப்போ பெரியாரும் சும்மா சொல்லுவீங்க பேரளவில் சொல்லுவீங்க உங்களெல்லாம் தெரியுங்க நீங்கள் யார் என்னென்னு உங்க இதெல்லாம் தெரியும் அப்போ நீங்கள் பெரியார் கான்செப்ட்னா பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஜெயலலிதா அதிக ஓட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்திருக்காங்கிறத நீங்க பார்க்கணும் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சின்னு ஏற்றுக்கொண்டார்கள் பெரியார் அவங்க வந்து திராவிட இயக்கத்தில் இருந்த வரைக்கும் ரொம்ப விடாப்பிடியா ரொம்ப பிடிப்போட தான் இருந்திருக்காங்க இந்த தொண்டர்கள் மனநிலையில எங்கேயும் சோர்வடைற மாதிரி எந்த விஷயத்தையும் அவர் ஜெயலலிதா செய்யல அறுபத்தொன்பது சதவீதம் டிஃபெண்ட் பண்ணாங்க ஆமா பெரிய சாதனை அவங்க செல்வாக்கு தான் வீராங்கனை ஐயா வீரமணி தான் அந்த டிராப்ட கொடுத்தாரு ஜெயலலிதாவோட செல்வாக்கு தான் சங்கத்தேவ் சர்மா கிட்ட மூப்பனார் எல்லாம் முப்பது சீட்டு நர

நான் அறுபத்தொன்பது சதவீதம் அவங்க பண்ணத பாராட்டுறேன் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாது சொன்னதும் உண்மை அதே வேளையில நான் சொன்னே ஓட்டிங் பர்சன்டேஜும் டேட்டா உண்மை அது எம்ஜியா பாதிக்குது ஜெயலலா பாதிக்கும்னு சொன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து எண்பதுல பெற்ற வெற்றி மகத்தான வெற்றி அவரோட மக்கள் தலைவத்தை வெற்றியை நான் பாராட்டுறேன் இந்திரா காந்தி ஒண்ணும் முதலமைச்சர் சொல்ல முடியாது மக்கள் சொல்லணும்னு மக்கள் தலைவர் எம் ஜி பட் எழுபத்தி வெற்றி வந்து மும்மனை போட்டினா அவர் ஜெயித்திருக்க முடியாது குறைஞ்ச ஓட்டுங்கிற நான் சொல்றேன்

இப்படியே இருப்பாங்க அவங்க வந்து நிறைய வளம் போனா என்ன இடம் போனா என்ன எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க எங்களுடைய ஆலையில் கொசுன்னு எல்லாம் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் அவ்வளோ சிறுமையான வார்த்தையாக அவர் பதிவு பண்ணுறாரு அதுக்கே அதிமுக அலுவலகத்துக்கு வெளியே வந்து உட்காரணும் சேர் போட்டு உட்காரணும் அவங்க அதை அதை பூந்துருவுன்னு பார்க்குறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த விரோதம் ஆகிட்டுன்றேன் நான் டே ஒன்னே ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அலோவ் பண்ணுறாரு ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில் தான் அவங்க தோழி ஜெயிலா நினைவிடத்து போக முடியுது எடப்பாடி பழனிசாமி அவங்களா முதல்வராக ஆக்கணவங்கள்கிட்ட வந்து போக முடியலைன்னா அப்போ அளவுக்கு அந்த விரோதம் இருக்குது அது காம்ப்ரமைஸ் ஆகாது அது பெரிய விரோதம் ஆகிட்டு அது தேராது செட் ஆகாது பொருந்தாதுங்கிறதான் தான் நான் சொல்கிறேன் அந்த விரோதம் ஜாஸ்தின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் தான் அவங்க தோழி அவங்க தலைவி தோழி ஒரு மேபி போக முடியுது அதிமுக ஆட்சியில் போக முடியலன்னு சொல்லும்போது அந்த விரோதம் எப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்கன்னு தான் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன் சசிகலா மேரே பாராட்டணும் அன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் ஸ்டாலினை பார்த்து சிரித்ததை விமர்சனம் பண்ண சசிகலா மோர் அன்னைக்கு நியாய உணர்வோடு ஒரு நல்ல ஒரு பிரஜையாட்டு மு ஸ்டாலின் அவர்கள் அரசு எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கு தெளிவா தெளிவாக போயிட்டு வந்தேன் அனுபவம் பண்ணாங்க மன திருப்தி இருந்து இந்த திருப்தி அடையது காரணம் சகோதரர் தமிழக முதல்வர் திராவிட இயக்கத்தின் ஒரு தூணாக விளங்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான்

அந்த ஆதரவு இல்லாம தான் ஜெயித்தாங்கிறேன் சரி நாங்கள் தேர்தல் அப்போ சசிகலா இங்கே இல்லையே சசிகலா ஜெயிலில் இருந்தாங்க யார்கிட்ட ஆதரவு கேட்பாங்க ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு ஜெயக்குமார் சொன்ன பதில் சரி யார்கிட்ட ஆதரவு கேட்கணும்னா அந்த ரிப்போர்ட்டர் போய் நீங்கள் கேளுங்க அந்த ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு ஜெய இல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டர் கேட்டாருங்க ஜெயக்குமார் பயில் சொன்னாருங்க ரிப்போர்ட்டர் கேட்டாருங்க ஜெயக்குமார் பயில் சொன்னாருங்க இல்லன்னு உங்களால டிஸ்ப்ரூவ் பண்ண முடியுமா அமமுகவை கேட்டு கேட்பீங்களான்னு தான் கேட்டிருப்பாங்க சசிகலா கேட்டீங்க சசிகலா கேட்டாங்கங்க நான் சொல்றேன்ல இல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா நான் கேக்குறேன் உங்களுக்கு சரி நான் ப்ரூவ் பண்றேன் நான் பண்ணுங்க இல்ல 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 நீ ப்ரூவ் பண்ணுங்க சரி சேலஞ்ச் பண்றாங்க கேட்டாங்க நான் சொல்றேன் சரி சார் ஓகே தட்ஸ் ஆல் நான் அடுத்த கேள்விக்கு வந்தறேன் சொல்லுங்க சசிகலா இப்ப ஆதிமுக சரி மேட்டர் அது இல்ல ஜெயக்குமார் அந்த ஆதரவை வந்து இது பண்ணாம தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வரேன் சரி இல்லை சார் சசிகலாவுடைய பலம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க ஒரு பயணத்தை தமிழ்நாடு புறாமல் இப்போ எடுக்கிறாங்கன்னு முன்னெடுத்துக்காங்க கண்டிப்பாக சசிகலா பலம் நிரூபிக்கலாம் செல்வாக்கு இருக்கு எமோஷன்ஸ் இருக்கும் நாலு ஆண்டு சிறையில் இருந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து யாரால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள எதுக்கு எதுக்கு துணிச்சல் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க ஃபோல்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க அதுதான் அவங்களுக்கு மைனஸ்ஸு அதைத்தான் நம்ம சொல்றோம் நீங்கள் பாதிக்கப்பட்டது யாராலையோ அவங்கள எதுக்கு எதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லாமல் நீங்கள் ஃபோல்ஸ் ஆக முடியாமல் போயிட்டு இப்போவும் நீங்கள் ஃபோல்ஸ் இல்லை இப்போ நீங்கள் ஜீரோ தான் ஆனால் நீங்கள் நினச்சா ஒரு பர்சன்டேஜ் வர முடியும் அதிமுக உங்களை சேர்க்க மாட்டாங்க சேர்க்கணும்னா நீங்கள் வேணால் ஈபிஎஸ் கிட்ட போய் தர்ணா பண்ணி ஐயா சேர்த்துடுங்க ஐயா நான் மாதேஷ் சேர்த்துடுங்கன்னு நீங்கள் வேணா ரிக்வஸ்ட் பண்ணுங்க அது உங்கள் விருப்பம் சசிகலாவை பொறுத்த வரையில் நீங்க அவங்களால சேரவே முடியாதுன்றது உங்களுடைய வாதம் நீங்க சேர்க்க மாட்டாங்கங்கறது என்னோட வாதம்ங்க சொல்லிட்டீங்க சார் நான் திரும்ப 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 அத தான் சொல்றேன் நான் திரும்ப சொல்லிட்டீங்க இது எத்தனை தடவை எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் சரி அது மட்டும் இல்ல சார் வரலாறு மாறும் சார் அது வரலாறு மாறும் எப்படி மாறும் வரலாறு மாறும் சார் எந்த ஸ்டாலினை பார்த்து அவர் வந்து பார்த்தார் சிரித்தார் பார் 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 நீங்க நீங்களே சொல்றீங்க பாருங்க ஸ்டாலின் போய் அவங்க மரியாதை பாருங்க வாருங்க இவங்க வாக்கு வங்கியை நிரூபிச்சாங்கன்னா இவங்கள வந்து ஆறு சீட்டு மதிமுகவுக்கு இவர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சசிகலா தினகரனுக்கு வாக்கு வங்கி என்னவோ அதற்கு தக்கன இவங்க விரும்புனா அவங்க விருப்பப்பட்டால் ஒரு அலையன்ஸ் நடக்கலாம் சோனியா காந்திக்கும் இவங்க சரத்பவருக்கும் நடந்து பார்த்தீங்களா அதே மாதிரி இது வந்து இபிஎஸ் ஓபி ஓபிஎஸ் ஏமாளிகள் அல்ல மாறு மாறுனா நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் மாறாது இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க சொத்தாக பிடிச்சிக்கிட்டாங்க அதை விட மாட்டாங்கங்கிறது என் கருத்து அவங்க மாறினா அவங்கல ஒருத்தர் மாறி ஆகும் ரிட்டர்ல பிரீஸ் ஆகும் அதற்கான தோற்றங்களே இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபது சமயத்தில் உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி இந்த ஒன்பது மாவட்டத்துல முடிவடைந்த உடனே நானும் ஒரு கட்டுரை படித்த அந்த கட்டுரை ரொம்ப நம்ப நம்பிக்கையான ஒரு பத்திரிக்கை தான் எழுதிருக்காங்க அந்த பத்திரிக்கைல திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்படி ஒரு முடிவை உண்மையிலேயே அவர் வந்து வருத்தமே படவில்லை இப்படி ஒண்ணு நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன்ன்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு சில நபர்களோடு பேசி இருப்பதாக தகவல்கள் எழுதி இருக்காங்க அது வரட்டு கத்திரிக்கை முத்தனா சந்தைக்கு வந்துட்டு போட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ் ரிவோல் பண்ணிட்டு ரெட்டெல்லாம் உடையும் மூணாவதுன்னு ஒரு கட்சிகள் அது எமர்ஜ் ஆகி வரதுக்கு க்ரோட் பிள்ளிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க எமர்ஜ் ஆகி வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஒன்றா இருந்தால் ரெண்டு வருக்கும் லாபம் பிரிஞ்சு போனால் முப்பத்தி மூணு நிற்காது அது ஒருத்தருக்கு பதினஞ்சு போகும் ஒருத்தருக்கு நாலு போகும் இதுதான் கதையாக இருக்கும்

அப்போ நாங்கள்லாம் யாருன்னு வீரபாண்டி அருமகம் போன்றவெல்லாம் கேட்டாப்புல எம்ஜிஆர் சொன்னார் நீங்களும் சொல்லுங்க நான் தான் திமுகன்னு ஏன் கோலையாக்குறீங்க நான் தான் திமுகனார் நிரூபிச்சார் ஃபுல்லாக நிரூபிக்கல முப்பது பர்சன்ட் எடுத்தார் கலைஞர் இருபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தார் திமுகவில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே எடுத்துட்டார் அதே மாதிரி நான் தான் அதிமுக அண்ணாதிமுக ஓட்டு எடுத்து காட்டுங்க அண்ணாதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் தானே முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் தானே அதிமுக நிற்கிறாங்க உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதானே யதார்த்தம் உண்மை இல்ல சசிகலாவுடைய மூவை பாருங்க சார் எந்த இடத்துல அவங்க நீங்க அமமுகவோட சேர்த்து வச்சு தினகரனோட சேர்த்து வச்சு கூட பேசினீங்க இந்த இடத்துல அமமுகவும் வரல தினகரனும் வரல இன்றைய பயணத்துல எந்த கட்சிங்க வைத்தியநாதன் எந்த கட்சிங்க சும்மா என்னங்க தெரியாத மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இவ்வளவுக்குள்ள நீங்க இக்னரண்டா கேள்வி கேக்குறீங்க செந்தமிழ முன்னாள் அமைச்சர் எந்த கட்சிங்க அவர் தானங்க பக்கத்துல நின்னாங்க கொடி யார் கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் எங்க ஆமாமுக காரங்க தான் அண்ணா திமுக கொடி பிடிச்சிருக்காங்க செந்தமிழ யாருங்க அது உங்களுக்கு தெரியாதா சைதா பட்டேல் இருந்தார் அமைச்சரா இருந்தாரு நண்பர் தான் செய்தி தொடர்பாளர் வருவாரு லாயலா இருக்கிறாரு விசுவாசமா இருக்காரு எத்தனை பேரே விட்டுட்டு போன பிறகு செந்தமிழா இருக்காரு அவரு இருக்காப்புல பாப்பிரெட்டி பழனிப்பேன் அவரை அவர் வந்து அதிமுகவில் ிஎஸ் சேர்க்க மாட்டான்னாரு ஓபிஎஸ் விரும்பியும் அதே மாதிரி தங்கத்தமிழ் செல்வேன் ஓபிஎஸ் விரும்பியும் யூபிஎஸ் விரும்பியும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டான்னார் அவங்க கட்சி சரி ரெண்டுவர் செல்வம் தான் நடக்கும் இப்போ பழனியப்பன் எனக்கு வேண்டான்னு ஈபிஎஸ் சொன்னா பண்ணி ஓபிஎஸ் நினைச்சாலும் முடியாது தங்கத்தமிழ் செல்வம் எனக்கு வேண்டான்னா இவர் நினைச்சாலும் முடியாது அவங்க ரெண்டு வருமே திமுகவுக்கு போயிட்டாங்க சொந்த விசுவாசமா சின்சியராக இருக்காரு நான் பாராட்டுறேன் அவரை அவர் தான் பக்கத்தில் நிற்கிறார் அவர் அதான் அதிமுகன்னு வராருங்க நிற்கிறாரு அப்படிதான் பார்க்க முடியும் அவர் இன்னைக்கு அமமுக அதை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்க நினைச்சுடுங்க அப்படி சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சி அடைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அதிமுக சசிகலா நீங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்க ரெட்டலைக்குள்ள ரைட்ஸா இபிஎஸ் ஓபிஎஸ் தாங்க பயன்படுத்துவாங்க நீங்க சசிகலா தான் அதிமுகன்னு தம்பி மாதேஷ் நினைச்சிட்டு இருந்தா தம்பி மாதேஷ் சந்தோஷமா அப்படி நினைச்சிட்டு இருக்கட்டு அதே மாதிரி யார் வேணாலும் நினைச்சிட்டு இருக்கட்டு எனக்கு அதில் ஆட்சேபம் இல்லை எனக்கு வந்து தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் இதுதான் அதுல யுபிஎஸ் ஓபிஎஸ் தான் ரிட்டைல ஆதரைஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி அது ஆயிட்டு திமுகவை உரிமை கொண்டாட சசிகலாவுக்கு உரிமை இருக்கா இல்லையா சார் அதாங்க எம்ஜிஆர் உரிமை கொண்டாடாரு திமுகவ புதீஸ்வரின்னு கேட்கறத ரிட்டைல ஓட்டு எடுத்து காமிச்சாங்க அளவீட எம்ஜிஆர் வைகோ அந்த மாதிரி வைக்கிறீங்க சார் யார் யார் உடஞ்சு போனாங்களோ அதெல்லாம் சொல்றீங்க அதான் நீங்க ரேஷன் அப்படி இல்ல சார் இவங்க எல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்ட மாதேஷ் நீங்க சந்தோஷம் கட்சியா கிட்ட இருங்க சசிகலாவால உருவாக்கப்பட்ட பலர் இருக்காங்க மாதேஷ் நீங்க சந்தோஷமா அப்படியே சொல்லிட்டு சசிகலாவால அடையாளம் காட்டப்பட்டவர்களா இல்லையா இவங்க

அது நீங்கள் மறுக்க மாட்டீங்களே சரி அதான் நடக்கும் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரை சாமி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க ரொம்ப இயல்பாக மக்கள்கிட்ட எழக்கூடிய கருத்துக்கள் மக்கள் இயல்பாக சசிகலாவை எப்படி பார்க்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நான் கேள்வி வச்சுருக்கேன் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லை உங்கள் உரிமை நம்மளும் உங்களை நான் உள்ளோக்கம் கற்பிக்க விரும்பல நான் வந்து இந்த தெளிவாக இருக்கேன் சசிகலா பெரிய ஆள் இவங்களோட பெரியவங்களா இருந்தவங்க க்ரௌட் புல்லர் பட் இவங்க சேர்க்க மாட்டாங்கங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் பார்க்கலாம் சார் நன்றி திரு ரவீந்திரன் துரை சார் நன்றினர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்